Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய். ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஹாய் ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் இந்த லுக் தான் எப்படி பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த ஜுவல்லரிக்காகவே இந்த லுக் வந்து ஆக்சுவலி நான் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு போல்டு லிப் லுக், அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான ஐ, நல்லா விஸ்பியான லேஷஸோட ஆக்சிடைஸ் ஜுவல்லரிலாம் போடுறீங்கன்னா இந்த மாதிரியான போல்டு லுக்ஸ் நீங்கள் வந்து அட்டெம்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன், எப்படி இந்த லுக் அச்சீவ் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் என்னுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு வாட்டி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய ஃபேஸ் ப்ரெப்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். டெர்மாவைவ் ஹைட்ரா கிளென்சர் வச்சு நான் என்னுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். ஒரு க்ளீன் பேஸ் வேணும் அப்படின்றதுக்கு அடுத்தது நியூட்ரிடெர்மோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் போட்டுக்க போகிறேன். இன்னைக்கு ஒரு ட்ரை ஸ்கின் ஆளுக்கு ஒரு டியூவியான மேக்கப் லுக் எப்படி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றத நான் காமிக்க போகிறேன். அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய பேஸ் ப்ரெப்பிங் ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுவாங்க ஸ்கின்னை, அதுக்கு இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன் சூப்பராக இருக்கும். அடுத்தது ப்ரைம் பண்ணிக்க போகிறேன். ப்ரைமருக்கு மேக்கோட ஒரு ப்ரைமர் எடுத்துக்கிறேன். இது ஒரு நல்ல க்ரீம் பேஸ் ஹைட்ரேட்டிங் ப்ரைமர். நான் ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரைமர் எடுத்து என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக போட்டு நான் நல்லா மசாஜ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். லிட்டரலாக மாய்ஸ்சரைசர் மாதிரியே போட்டுக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்ட்ரோப் க்ரீம் எடுத்துக்கிறேன். இது வந்து கோல்டு லைட் அப்படின்னு நினைக்கிறேன். அதை எடுத்து என்னுடைய ஃபேஸில் அகைன் மெஜாரிட்டி ஆஃப் த ஏரியாஸில் போட்டுக்கிறேன். இது ரொம்ப அப்படியே டால் அடிக்கிற மாதிரி அப்படியே பளிச்சு பளிச்சு அப்படிலாம் இருக்கும்லாம் கிடையாது, மைல்டான ஒரு க்ளோ கொடுக்கும். இது வந்து கொஞ்சம் கோல்டன் அண்டர் டோனில் இருக்கும், அதனால் டஸ்கி ஸ்கின்னுக்கு கோல்டன் அண்டர் டோன் சூப்பராக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் மீடியம் டு ஃபேர் ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா ஒரு பிங்க் அண்டர் டோன் இருக்குது, அது கூட நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம யூஸ்வலாக பண்ணுற மேக்கப் பேஸ் போயிடலாம். அதாவது கலர் கரெக்ஷன், கன்சீலர், ஃபவுண்டேஷன், பவுடர், அந்த ஸ்டெப்ஸ். கலர் கரெக்ஷன் உங்களுக்கு உங்கள் ஸ்கின்ல பிக்மெண்டேஷன்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், டிஸ்கலரேஷன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா மட்டும் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஆரஞ்சு கரெக்டர் வச்சு என்னுடைய ஃபேஸ் கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் எலேகல்லேருந்து இந்த கன்சீலர், இதை என்னுடைய ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸ்லாம் போட்டு நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஸ்பஞ்ச் எல்ஃப்லேருந்து. அடுத்து அந்த ஆரஞ்சை கொஞ்சமாக மறைக்கிறதுக்கு நான் வந்து என்னுடைய செஸ்ட் நெட் கன்சீலர் ஃப்ரம் டூ ஃபேஸ்ட் அதை எடுத்து ஆரஞ்சுங்கெல்லாம் போடணும், அது மேலேயே போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷனுக்கு நான் இந்த கே பியூட்டியோட ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இது நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இது கூடவே நான் என்ன பண்ணுறேன்னா அதே ஸ்ட்ரோப் க்ரீமாக கொஞ்சமாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த எக்ஸ்ட்ரா டியூவினஸ் வரதுக்காக எனக்கு எங்கெல்லாம் அந்த க்ளோ வேணுமோ அங்கே மட்டும் போட்டுக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஃபுல் ஃபேஸ் கன்சீல் பண்ணியாச்சு, ஆல்மோஸ்ட் ஃபுல் ஃபேஸ். அதனால் நான் நிறைய ப்ராடக்ட் வந்து போட விரும்பலை, முடிஞ்ச அளவுக்கு லேயரிங் வந்து கம்மியாகவே வச்சுக்கிறேன். அடுத்து நல்ல ஒரு ஹைலைட்டிங் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த லாரியலோட கன்சீலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் முகத்தை வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். நீங்கள் எங்கே கன்சீல் பண்ணுறீங்களோ அந்த இடம்லாம் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். சில கன்சீலர்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ணும். இந்த கன்சீலர் ட்ரை ஸ்கின் ஆளுங்க தாராளமாக போடலாம். அந்த ஒரு நைஸ் ஷைனி ஃபினிஷ் வந்து இந்த கன்சீலர் கொடுக்கும். ஸோ அதனால் ட்ரை ஸ்கின் ஆளுங்க, நார்மல் ஸ்கின் ஆளுங்க இந்த கன்சீலர் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து லூஸ் பவுடர் வச்சு என்னுடைய ஃபேஸ் மெஜாரிட்டி ஏரியா நான் நல்லா என்னுடைய ஸ்பஞ்ச் வச்சு செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா ஒரு பவுடர் ப்ரஷ் எடுத்து நீங்கள் வந்து லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும், அந்த ஷைனி க்ளோ வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும் உங்கள் ஸ்கின்ல. அடுத்தது ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பேலட் வச்சு என்னுடைய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக பண்ணுறது தான், அதனால் நான் இது வந்துட்டு இன்டெப்த்தாக காமிக்கல உங்களுக்கு. அடுத்தது என்னுடைய ஐலிட்ஸில் க்ரீஸ் ஆகிருக்க ப்ராடக்ட் எல்லாத்தையும் என்னுடைய ஃபிங்கர் வச்சு நான் வந்துட்டு அப்படியே தொடச்சி தொடச்சி ரிமூவ் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா ஒரு கன்சீலர் எடுத்துக்கிறேன், நல்லா டார்க் ப்ரௌன் கன்சீலர் ஃப்ரம் மேக். அந்த டார்க் ப்ரௌன் கலரை எடுத்து என்னுடைய ட்ரான்சிஷன் ஏரியாவில் போடுறேன். இது என்னுடைய ட்ரான்சிஷன் கலருக்கு ஒரு பேஸ் மாதிரி இருக்க போகுது. யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் இல்லைன்னா ஸ்கின் டோனுக்கு செட் ஆகிற மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு கலர் போடுவோம். டார்க்கர் கலர் போடுறீங்கன்னா உங்களுடைய ஐலட்ஸ்க்கு கான்டோர் மாதிரியும் அது இருக்கும். அது மேலே நீங்கள் டார்க் கலர் ஐஷேடோ போடும்போது நல்லா பாப் ஆகும், நல்லா அந்த ஒரு டெப்த் கிடைக்கும், ப்ரௌன் இன்னும் நல்லா இன்டென்ஸாக தெரியும். ஸோ அதனால் இந்த ட்ரிக் கூட நீங்கள் தாராளமாக பண்ணி பார்க்கலாம். ஐஷேடோ பேலட்க்கு இன்னைக்கு மேக்கப் ரெவல்யூஷனோட கான்ஸ்டலேஷன் பேலட், அதுலேருந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த ப்ரௌன் எடுத்துக்கிறேன். இந்த ப்ரௌன் எடுத்து அந்த ப்ரௌன் கன்சீலர் போட்டோம்ல அங்கே வந்து நான் இதை பேக் பண்ணிக்கிறேன். லைட்டாக டஸ்ட் பண்ணும்போது எனக்கு வந்து இன்டென்ஸான பிக்மெண்டேஷன் கிடச்சிருது. ஸோ என்னுடைய ட்ரான்ஸ்ஜென்ட் கலருக்கு இன்னைக்கு இந்த ப்ரௌன் கலர் போகுது. அதே என்னுடைய அவுட்டர் வீலையும் போட்டுக்கிறேன். லைக் லிட்ரலாக லிட் ஸ்பேஸில் கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் நான் கலர் போடாமல் இருக்கேன். என்னுடைய லிட்க்கு நான் இந்த ஒரு மேட்
சாஃப்ட் பீச் கலர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து லிட்டில் வந்து சும்மா அப்படியே ரேண்டமாக வந்து ப்ளேஸ் பண்ணேன். அந்த லிட்டை வந்துட்டு அப்படியே பேராக விடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கலர் போட்டு நான் பேக் பண்ணி விட்டுறேன். அப்புறம் மறுபடியும் அந்த ப்ரௌன் யூஸ் பண்ண ப்ரஷ் வச்சு அந்த லிட் மேலே போட்ட கலரில் ஒரு வாட்டி ஸ்வைப் பண்ணுறேன். அடுத்து ஐலைனர் போகலாம். இன்றைக்கி நான் மேபிளினோட ஜெல் ஐலைனர் எடுத்துக்கிறேன். ப்ரஷ் இந்த ப்ரஷ் நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். இது வந்து ஒரு பெயிண்ட் ப்ரஷ், அந்த குட்டி சைஸ் பெயிண்ட் ப்ரஷ் இருக்கும் பார்த்தீங்களா, ஜீரோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு பெயிண்ட் ப்ரஷ் வச்சு நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலி சூப்பர் அஃபோர்டபுளான ஒரு ஆப்ஷன், செம்ம ப்ரிசைஸாக இருக்கும். நீங்கள் ஐலைனர் ப்ரஷ்னு மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு மாதிரியே தான் இருக்கும் இது. இதில் தான் நான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண ப்ரஷஸில் பண்ணணும் அப்படின்னும் போது. ஸோ நான் நினச்சேன் சரி ஓகே உங்களுக்கு காமிக்கலாமே இது அப்படின்ட்டு. ஸோ நான் என்னுடைய கண்ணுக்கு மேலே இருக்க ஏரியா ஃபர்ஸ்ட்டு ஒர்க் பண்ணி முடிச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் விங்குக்கு போவேன். விங்குக்கு ஃபர்ஸ்ட் அந்த லைன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து என்னுடைய ஆக்சுவல் லைனரில் நான் ஜாயின் பண்ணி விடுவேன். ஆக்சுவலி இது செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி தான், ஸோ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஐலைனர்ஸ் அண்ட் விங் லைனர்ஸில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் தான். தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். அண்ட் உங்களுக்கு என்ன ட்ரிக் ஒர்க் ஆகுது, என்ன ப்ராடக்ட் ஒர்க் ஆகுது, சிலருக்கு வந்து லிக்விட் லைனர் ஒர்க் ஆகும், சிலருக்கு ஜெல் ஐலைனர்ஸ் தான் ஒர்க் ஆகும், சிலருக்கு ஸ்கெட்ச் ஐலைனர்ஸ் ஒர்க் ஆகும். எனக்கு வந்து லீஸ்ட் ஃபேவரட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் ஐலைனர்ஸ் தான். நான் வந்து ஃபர்ஸ்ட் லிக்விட் லைனர்ஸ் சொல்லுவேன், அதுக்கப்புறம் ஜெல் ஐலைனர்ஸ் சொல்லுவேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய அப்பர் வாட்டர் லைன் லோவர் வாட்டர் லைனுக்கு ஒரு ட்ரிக் ஒன்று தரேன். நீங்கள் என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அதனுடைய அந்த பின்னாடி பக்கத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஜெல் ப்ராடக்ட்டையோ காஜலையோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி வாட்டர் லைனில் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கூசாது. ட்ரஸ்ட் மீ, எனக்கும் சென்சிட்டிவ் தான் அந்த ஏரியா. பட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடம் ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும் ஆக்சுவலி, அந்த இடத்துல வச்சு தேய்க்கிறது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்த சில்வர் ஷேட் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து ஐலைனர் மேலே நான் வந்து இப்படி டாப் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா பாப் ஆகும். நீங்கள் மேலே மேலே அந்த கலரை போட நம்ம ஆல்ரெடி பிளாக் பேஸ் போட்டிருக்கோம்ல, ஸோ அதில் பாப் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அதனால் நான் வந்து ஒரு 2-3 கோட்ஸ் வந்துட்டு நல்லா போட்டு பேக் பண்ணிக்கிறேன். இது வந்து அந்த சென்டரில் மட்டும் அந்த ஒரு சில்வர் லைன் பாப் ஆகணும், ஒரு கிரேடியன்ட் ஆஃப் பிளாக், சில்வர் அண்ட் பிளாக் மாதிரி. பட் அந்த எட்ஜஸ் வந்து அழகாக பிளெண்ட் ஆகிருக்க மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் என்னுடைய லோவர் லேஷ் லைன் ஏரியாவில், அண்டர் ஐ ஏரியாவில் கொஞ்சமாக அந்த ப்ரௌனை வந்துட்டு போட்டுக்கிறேன். அடுத்து மஸ்காராக்கு ஒரு வெட் அண்ட் வைல்ட் மஸ்காரா எடுத்து என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் லேஷஸ் வந்து நான் நல்லா கோட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் என்னுடைய ஃபேஸ் சிசில் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி கான்டோர் பண்ணிக்கிறேன். இது எலேகல்லேருந்து ஒரு கான்டோர் கிட். அதிலேருந்து ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னுடைய ஜா லைன், என்னுடைய கன்னத்தோட சைடு, நெத்தி மேலே, மூக்கு சைட்லலாம் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து ப்ளஷ்க்கு லாரியலோட ஒரு ப்ளஷ் எடுத்துக்கிறேன். ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் ப்ரௌனி பீச் கலர். இதை வந்து என்னுடைய ஸ்பஞ்சிலே எடுத்து நான் என்னுடைய சீக்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு நல்ல பிக்மெண்டேஷன் கிடைக்கும் அப்படின்றதுனால நான் ஸ்பஞ்சிலே வந்து பண்ணிப்பேன். ஹைலைட்டருக்கு பெக்காலேருந்து ஓப்பல் ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து என்னுடைய ட்ரோபோன் ஏரியா வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய கியூபிட்ஸ் போ ஏரியாவை வந்துட்டும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய சீக்ஸோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் சீக்ஸோட சென்டர் அந்த ஆப்பிள் வருதுல, அந்த ஆப்பிள் மேலே நான் கொஞ்சமாக வந்து போட்டுக்கிறேன். நோஸோட டிப்லேயும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அடுத்து லிப் லைன் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கிறேன். பியூர் வீனோ அப்படின்ற ஒரு ஷேட் கலபார்லேருந்து அந்த கலர் ஷேடு எடுத்து நல்லா லிப் லைன் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி போல்ட் கலரில், எனக்கு போல்ட் கலரில் வந்துட்டு கொஞ்சம் ஓவர் ட்ரா பண்ணுறது பிடிக்கும் என்னுடைய லிப்ஸை. அதனால் நான் வந்து கொஞ்சம் ஓவர் ட்ராவும் பண்ணிக்கிறேன். அதனால தான் என் வாய் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் யாராவது ஏதாவது என்னடா இது வாய் வித்தியாசமாக இருக்கீங்கன்னா அதுதான் காரணம். எனக்கு ரெட் கலர்ஸ், ப்ளம் கலர்ஸ், ப்ரௌன் கலர்ஸ்லாம் போடும்போது பெரிய வாயிருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால் நான் அதை பண்ணிக்கிறேன். அடுத்தது என்னுடைய ரீசன்ட் ஃபேவரட் கலர் ஃப்ரம் சுகர், ட்ரீமெல்லா அப்படின்ற ஒரு ஷேட். பியூட்டிஃபுல்லான மஜந்தா ப்ளம் கலர். டஸ்கி ஸ்கின் இருக்கவங்க கண்ணை முடிட்டு பிக் பண்ணுங்கள். மேக்கப்போடையும் சூப்பராக இருக்கும், மேக்கப் இல்லாமலும் இந்த கலர் சூப்பராக இருக்கும். எல்லா அவுட்ஃபிட்க்கும் போடலாம், கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ரெட் கலர் அவுட்ஃபிட்க்கு நல்லா இருக்காது, பட் நான் சொல்கிறேன் இந்த கலர் கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்ட்டு. அடுத்தது என்னுடைய ஃபேஸை வந்துட்டு நான் நல்லா செட்டிங் மிஸ்ட் வச்சு செட் பண்ணுறேன். எப்பயும் ஒரு வாட்டி பண்ணிட்டு நிறுத்துவல்ல, அதோடு நிறுத்தாமல் இன்னொரு ஒரு லேயர் அதே மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அட்டை வச்சோ இல்லைனா குட்டி ஃபேன் வச்சோ நீங்கள் வந்து ஃபேன் பண்ணிக்க போகிறீங்க. தயவு செஞ்சு ஸ்பஞ்ச் வச்சு தொட்டுறாதீங்க இந்த ஸ்டேஜில், அது அப்படியே காயட்டும். இதுதான் வந்து என்ன பண்ண போகுதுன்னா, நம்ம முன்னாடி போட்ட அந்த ஸ்ட்ரோப் க்ரீம்லாம் வந்துட்டு வெளியில் எடுத்துகிட்டு வரும். ஹைலைட்டர்லாம் நல்லா மெல்ட் பண்ணி அந்த ஒரு டியூவி ஃபினிஷ் வந்து கொடுக்கும். ஸோ நல்லா நீங்கள் வந்து மிஸ்ட் அடிச்சுக்கோங்க. அடுத்து நான் ஃபால்சீஸ் ஒட்டிக்கிறேன், அப்புறம் லென்ஸ் போட்டுக்கிட்டேன். அப்புறம் நான் ஆக்சுவலி உங்களுக்கு இங்கே கேமராவில் காட்டல, என்னுடைய இன்னர் கார்னர்ஸில் வந்துட்டு அந்த சில்வர் ஐலைனரில் போட்டேன்ல, அந்த சில்வர் எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ ஜுவல் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து நான் இவங்களோட கம்மலோட பேர் பண்ணலான்னு பார்த்தேன். பட் அது ஜிம்கி மாதிரி இருந்தது, அது சாரிக்கு தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்துட்டு இந்த ஷர்ட்டுக்கு வெறும்
சோக்கர் மட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் சோக்கர் மட்டும் போட்டுக்கிட்டேன். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். ஸோ இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளவு தான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சில பேர் விங் லைனர் எப்படி போடுறது, ஜெல் லைனரில் எப்படி போடுறது, ஸ்ட்ரோப் க்ரீம் வச்சு எப்படி மேக்கப் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான சில குவஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ரேண்டம் குவஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இந்த லுக் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் யாருக்காவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. என்னுடைய அப்கமிங் வீடியோஸில் நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த லுக்குக்கு நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.